கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சங்கீதம் 12:6 வசனம். டிஎல் மோடி தன் சொந்த வாழ்வில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தை அடிக்கடி பகிர்ந்து கொள்வதுண்டு. வேதாகமத்தை குறித்து அவரிடம் பலரும் இப்படி கேட்பார்களாம், டிஎல் மோடி நீங்கள் அதை வைத்து என்ன செய்வீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு டிஎல் மோடி, அதை வைத்து நான் ஒன்றும் செய்வதில்லை என்பார். அவரிடம் நீங்கள் இதை எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கும்போது டிஎல் மோடி, நான் அதை புரிந்து கொள்வதில்லை என்பார். அப்படியானால் நீங்கள் உங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறதில்லையா என்று கேட்டனர். அதற்கு டிஎல் மோடி, சடாரன நான் என் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் என்றார். உங்களுக்கு புரியாத எதையுமே நீங்கள் நம்ப மாட்டீர்களே, அப்படியானால் வேதத்தை நீங்கள் எவ்வாறு நம்புகிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு டிஎல் மோடி, மிக கடினமான கணித பகுதிகள் எனக்கு புரிவதில்லைதான், அதற்காக அதை நான் இல்லை என்று மறுக்க முடியாதே. வானியல் சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் எனக்கு புரியாதவை, ஆனால் அவை இல்லை என்று நான் சொல்ல முடியுமா? எனக்கு புரியாவிட்டாலும் நான் அது உண்மை என்று நம்புகிறேன் என்றார். ஒரு மனிதன் டிஎல் மோடியிடம் வந்து, நான் என் கண்களால் பார்க்க இயலாத எதையுமே நம்ப மாட்டேன் என்றான். அதற்கு டிஎல் மோடி, நீ உன் மூளையை ஒருபோதும் பார்த்ததில்லையே, அப்படியானால் உனக்கு மூளை இருக்கிறது என்று நீ நம்ப மாட்டாய், அப்படிதானே என்று கேட்டார். ஆம்பிரியமானவர்களே, வேத வசனங்களை கேள்வி கேட்காமல் அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவை அனைத்தும் தேவ மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதியவை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஆகவே நாம் அந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்தால் போதும், அது நமக்கு பலன் தரும். 100 அதிபதி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, என் வேலைக்காரன் திமிர்வாதமாயிருந்து மரண வேதனைப்படுகிறான் என்றான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆனால் அந்த 100 அதிபதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் மேல் மிகவும் விசுவாசம் வைத்தான். எனவே அவன் இயேசுவிடம், நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு கிறிஸ்து அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். 100 அதிபதியிடம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு புரிகிறதோ இல்லையோ, நாம் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இது எப்படி ஆகும், இப்படியெல்லாம் நடக்குமா என்று தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்காமல் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அவ்வாறு விசுவாசித்தால் தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ளும் பலன் கொடுக்கும். God bless you. Have a good day.